ஒரு படத்தை வச்சு அந்த காலத்துல இந்த காலத்துலயும் எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் சரிதான், மக்களை மனசை மாத்த முடியாது. அவரோட காரியம் படம் பணம் போட்ட பணம் வந்துச்சா, அப்போ அவர் பிளஸ் ஆகிட்டாரு. தங்கச்சி சம்பாதிக்கிறது நாமளே வச்சுக்காம நாலு பேர் கொடுத்து இவர் கடைசியா ஜெயிலுக்கு போறாரு பாருங்க, அது நல்லா பிடிச்சிருக்கு. மக்களுக்கு சேர வேண்டிய படமே தான் படம். முத பார்ட்டில் உள்ள டைரக்ட் கரன்சியை மையமாக வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. பார்க்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? பார்க்க நல்லா இருக்கு, அவ்வளோதான். படம் பார்க்கலாம், படம் பார்க்க நல்லா இருக்கு, பார்க்கலாம். படத்துல தங்கச்சிக்காக தேட போறான் பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நினைக்கிறீங்களா? இந்த மூல டிரான்ஸ்லேஷன் எல்லாம் கதை அம்சத்துக்கு வேண்டிட்டு வச்சிருந்தா கூட அது உண்மையா இருக்கலாம். இருந்தா கூட இப்ப இருக்கிற இதுல அவர் சொல்ற அது சொல்ற மாதிரி இல்ல. ஆனா சென்டிமெண்ட் தான் படம் பண்ணா சென்டிமெண்ட் ஃபேமிலி போகலாம். படம் நல்லா இருந்துச்சு. அது ஃபைட்டோ விஜய் வந்து சத்யம் வந்து மக்களுக்காகவே காசு தரான், பணத்தை பிரித்து வைக்கிறான். நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் டைம் பார்க்க வந்துக்கிறேன். இன்னொரு டைமும் நான் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நல்லா வந்து பார்த்துக்கிறேன். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. சாக்குறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாங் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்தா முடியணும். அது இல்லாதவங்க தான் அதை பற்றி பயப்படணும். அப்படி உள்ள சர்க்குலேஷன் வரும்போது அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்குறவங்க கொடுத்தா படம் நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கும். படத்தில் எதாவது போர் அடிக்கிறீங்களா? படத்தில் போர் அடிக்கிற ரீசன் இல்லைன்னு பார்க்க போனால் பாட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது. பின்ன ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது சப்ஜெக்ட் ஏதாவது செய்யணும் காணும், அவ்வளோதான். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் இவர் எடுத்து காட்டுமோ மூளை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுன்னு உள்ள பேரில் ஒரு கேரக்டரை சாப்பிடிச்சிடுறாங்க. செகண்ட் பார்ட்னாக்கா எனக்கு வந்து செகண்ட் பார்ட்டு தான் ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா இது 10 முறை கேட்டாலும் எனக்கு போர் அடிக்காது, நல்லா ஜாலியாக இருக்கு. இன்னொரு டைம் செகண்ட் டைம் வந்து பார்த்து பார்க்கறதுக்கு எக்ஸைட்டாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக கூட இருக்கு. ஃபைட்டு அந்த மெசேஜ் வந்து மக்கள் கம்மியாக இருக்கும் நினைக்கிறது. அதுக்கப்புறம் அதே கேரக்டரில் இவர் என்ட்ரி ஆகி வர்றாங்க. சிஸ்டர் பிரதர்னு உள்ள ஒரு கதையை கருவை வச்சு அதை ரன்னிங் பண்ணிட்டு வரும்போது உள்ள ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை காலி பண்ணும்போது ஃபஸ்ட்டு கதை பாத்திரத்தை அந்த கேரக்டரை காலி பண்ணுற அந்த மூணு பேரையும் இவர் காலி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரியாக்ஷன் கதை கொஞ்சம் ஸ்லோவாக இதாக ஃபேமிலியாக தான் பார்க்கணும். ஏன்னா அவர் சொல்கிற அந்த மெசேஜ் எல்லாம் அனைவரும் பார்க்கலாம். இல்லைங்க சார், மக்கள் வந்து கம்மியாக இருக்காருன்னு நினைக்கல, ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேர்ந்துருக்கும் மக்களுக்கு வந்து அந்த கருத்து போய் சேர்ந்து. விஜய் என்னன்னாக்கா விஜயோட மூளை வந்து சத்தியாக மாத்துறாங்க. அந்த மூளை மாத்தினாங்கன்னா அந்த மூளை வந்து அவங்க 1 லட்சம் கோடி சொத்து இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து பிச்சைக்காரங்களுக்கு எல்லாமே பிச்சைக்காரங்க வந்து அவங்களுக்கு மக்களுக்கு தரா, காசு இல்லாதவங்களுக்கு நம்மளுக்கு ஏன் இவ்வளோ காசு நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு அவங்க கொடுத்து இது பழகலான்ட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு குடுக்கணும்ல பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அது அவங்கவுங்க விருப்பமா தவிர யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்கவுங்க 4 தலைமுறை இல்ல, அம்மா ஒரு 50 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சுருந்தா கூட அவங்க கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கரெக்டாகிட்டுள்ள வரி பணம் எல்லாம் கட்டிகிட்டு இருந்தால் எந்த பாதிப்பும் கிடையாது. அவங்க எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், அவங்க கொடுத்துக்கலாம், வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்காம இருக்கலாம், யாருமே எதுவும் செய்ய முடியாது. அரசாங்கமும் மற்றவங்களும் அவங்க முதலுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நான் எந்த படத்தையும் சொல்கிறேன், ஒரு கதாபாத்திரம் ஒரு எந்த படமாக இருந்தாலும் சரி தான், ஃபேமிலியோட பார்க்கும்போது அந்த ஃபேமிலியோட பார்த்துட்டு அதோட விட்டுருணும்.
ஒரு படத்தை வச்சு அந்த காலத்துல இந்த காலத்துலயும் எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் சரிதான், மக்களை மனசை மாற்ற முடியாது. ஒரு படத்தோட ஆழம் வேணா வச்சுக்கலாம், கருத்து வச்சுக்கலாம் தவிர அரசியல் ரீதியாகவோ வேற ஒரு ரீதியாகவோ அன்றும் இன்றும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அப்படி யாராவது செய்யறோம்னா மக்களால் பயங்கரமான ஆழத்துல இருக்கிறவங்களால முடிஞ்சு மட்டும்தான் முடியும். இப்போ அந்த மாதிரி உள்ள ஆளுங்க இல்லை. விஜய் வந்து அரசியல் மக்கள் இயக்கம் அதை பத்தி நான் இல்லை, அதுக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது. அது அவங்கள தான் சொல்லணும், என் நிலையை கேட்டதான் சொல்லணும். மக்களால் ஆழத்துக்கு இறங்கினவங்க தான் முடியும்.